நன்றியை வணக்கத்தை நான் மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தொடக்கத்திலே நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடக்கத்திலே அவர் இங்கே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அதை தொடர்ந்து உரையாற்றி இருக்கக்கூடிய உங்களின் சார்பில் இரண்டு பேர் என்ன கோரிக்கை வச்சு இந்த நிகழ்ச்சி நடத்துறோம், எதை இந்த அரசிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்பதை பற்றி இங்கே சுருக்கமாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீங்க. அதே நேரத்தில் மனுக்களும் தந்திருக்கிறீங்க, இன்னும் மனுக்களையும் தருவதற்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. வண்ண மீன்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகள் ஏறக்குறைய 200க்கு மேற்பட்ட கடைகள் குளத்தூர் பகுதியில் இருக்கு. இதில் 150 வகையான மீன்கள் விற்பனை செய்யப்படுகிறது. இது நேரடியாகவும் மறைமுகமாகவும் குளத்தூரில் மட்டும் 15,000 மேல் வேலைவாய்ப்பை இதன் மூலம் பெறக்கூடிய வாய்ப்பும் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதனாலதான் வண்ண மீன் பூங்கா அமைக்க வேண்டும் என்று கடந்த 2017 ஆண்டு, இன்னும் தேதியோடு சொல்லணும்னா 19/6/2017 என்று சட்டமன்றத்தில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக நான் கோரிக்கை வச்சேன் என்பது உங்களுக்கு தெரியும். சட்டமன்றத்தில் கோரிக்கை வச்ச நான் நம்முடைய சேகர்பாபு அவர்களும் மற்றவர்களும் இங்க இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளும் அதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்து வண்ண மீன்கள் வானவில் தொழில்நுட்ப பூங்கா மாதவரத்தில் அமைக்கப்பட்டு இப்போ செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இப்போ இன்னும் சில கோரிக்கைகள் வச்சிருக்கிறீங்க. எதிர்க்கட்சியா இருந்தப்பவே, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்பவே கோரிக்கை வச்சப்போ அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறேன்னா, இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ, அதுவும் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறப்போ அதை நிறைவேற்றி தருவேன் என்ற நம்பிக்கை என்னை விட இப்ப உங்களுக்கு தான் அதிக நம்பிக்கை இருக்கு. அது நல்லா எனக்கு தெரியும். குறிப்பா நீங்க வச்சிருக்க கோரிக்கைகளை சுட்டி காட்டணும்னா, வண்ண மீன்கள் விற்பனை செய்யும் கடைகள் ஒரே இடத்தில் இயங்க ஏதுவாக கட்டிடம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. வண்ண மீன்கள் உணவு உற்பத்தி பயிற்சி மையம் ஏற்படுத்தி பயிற்சி தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு கோரிக்கை. வண்ண மீன்கள் அங்காடி பண்ணைகளுக்கு மின்கட்டணம் தொழிற்சாலைகளுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் விதிப்பது போல இல்லாமல், தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில் வண்ண மீன்கள் உற்பத்தியாளர்களுக்கு 3A மின்சாரம் வழங்கப்பட்டு அந்த மானிய விலை மின்சாரம் தற்போது தடைப்பட்டு போயிருக்குன்னு சொன்னாங்க. இதை வழங்க சம்பந்தப்பட்ட துறையோடு கலந்து பேசி நிச்சயமா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். வண்ண மீன்கள் விற்பனை நல வாரியம் அமைத்து தர சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியோடு கலந்து பேசி அது பற்றி ஆய்வு நடத்தி அதற்கு உரிய நடவடிக்கை நிச்சயமா எடுக்கப்படும். அதனாலதான் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகளை தான் அழைச்சி இந்த நிகழ்ச்சியில் உட்கார வச்சிருக்கிறோம். இந்த பிரச்சனை அவங்களும் இதில் அதிக கவனம் செலுத்த போறாங்க. அதை கவனம் செலுத்துகிற முயற்சிகளை நிச்சயமா நானும் ஈடுபடுவேன். ஆகவே நீங்க வச்ச கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றப்படும் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, தொடர்ந்து இந்த அமைப்பிற்கு என்னென்ன கோரிக்கை வைக்கிறதோ அந்த கோரிக்கைகளை வரக்கூடிய காலகட்டங்களில் சாத்தியக்கூறின் அடிப்படையில்
நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும் என்ற நம்பிக்கை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லி உங்களுடைய அன்பான வரவேற்புக்கும் உங்களை எல்லாம் கலந்து பேசக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு பெற்றமைக்கு நான் உள்ளபடியே மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம். அன்பான மாலை வணக்கத்தை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே பேசுகிற போது நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் ஒரு கருத்தை சொன்னார்கள். இன்றோடு 50 நாட்களாக இருக்கிறது. இந்த 50 நாட்களும் நாங்கள் ஆற்றிய பணிகள், செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். பொறுப்பேற்கிற நேரத்தில் கொரோனா என்ற கொடிய தொற்று நோய் ஏறக்குறைய 50,000 தொடக்கூடிய நிலையில் போய்கொண்டிருந்தேன். ஆகவே பொறுப்பேற்ற உடனே அதை கட்டுப்படுத்துகிற முயற்சியிலே தான் முழுமையாக நாங்கள் அத்தனை பேரும் ஈடுபட்டோம். அது உங்களுக்கு தெரியும். நான் வேடிக்கையாக இல்லை, உண்மையாக சொல்ல விரும்புறது. இன்னைக்கு நான் முதலமைச்சர், நம்முடைய சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சர், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு துறையில் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஆக பொறுப்பேற்றது அந்த துறையை போய் நாங்கள் கவனிக்கல, எல்லாரும் சேர்ந்து மருத்துவத்துறையை தான் கவனிச்சோம். பல பேர்கிட்ட சொன்னது உண்டு, நான் உட்பட எல்லாரும் இப்ப ஹெல்த் மினிஸ்டர் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அது முடிஞ்ச பாடு இல்லை. இப்போ ஓரளவுக்கு கட்டுப்படுத்திருக்கிறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்கள் பொறுப்பேற்று மற்றும் நம்முடைய அரசுத்துறை அதிகாரிகள் எல்லாம் பொறுப்பேற்றுக் கொண்டு இரவு பகல் பாராமல் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பொறுப்புகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் கட்சியெல்லாம் பார்க்கறது இல்லை, அரசியல் பார்க்கறது இல்லை. இங்கே கூட பேசுகிற ஒரு சகோதரர் சொன்னார், வாக்களித்தவர்கள் இவங்களுக்கு ஓட்டு போட்டமே மகிழ்ச்சி அடையணும், அதே மாதிரி வாக்களிக்க தவறியவர்கள் ஐயோ இவங்களுக்கு இப்போ போடாமல் விட்டுட்டோமே அப்படின்னு கொஞ்சம் கவலைப்படணும். அப்படி நம்முடைய பணி இருக்கும் என்று தான் உறுதிமொழி சொல்லி அந்த பதவியை நாங்கள் பொறுப்பை ஏற்றுக்கிட்டோம். இன்னும் கூட சொல்லணும்னா அந்த பதவியை நான் சொல்ல மாட்டேன், பொறுப்பு. இதுதான் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. நான் மேயராக இருந்தப்பவும் அதை தான் சொன்னேன், துணை முதலமைச்சராக இருந்தப்பவும் அதான் சொன்னேன், எதிர்கட்சி தலைவராக இருந்தப்பவும் அதான் சொன்னேன், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்பவும் அதான் சொன்னேன், இப்பவும் அதான் சொல்றேன். இது பதவி இல்லை, பொறுப்பு, மக்கள் தந்திருக்கக்கூடிய பொறுப்பு.
ஆக அந்த பொறுப்பை உணர்ந்து நாங்கள் எங்களுடைய கடமையை உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய ஆதரவோடு ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட நிலையில தான் இப்போ உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் இருந்தப்போ கூட 10 நாளைக்கு ஒரு முறை வந்துட்டு இருந்தேன். இப்ப முதலமைச்சர் நடந்ததுக்கு வாரத்துக்கு ஒரு முறை வரேன். நம்முடைய மாவட்ட செயலாளர் என்னதான் அமைச்சராக இருந்தாலும் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் மாவட்ட செயலாளர் சேகர் பாபு. அவரை சந்திக்கிற போதெல்லாம் கேட்பேன், நீங்களாம் அடிக்கடி தொகுதிக்கு போயிட்டு வந்துடுறீங்க, ஆனால் நான் இன்னும் போகாமல் இருக்கேனே, எப்போ போகலாம் எப்போ போகலாம் நான் கேட்பேன். நீங்கள் என்னைக்கு சொல்கிறீங்களோ அப்போ போகலான்னு வர. அதாவது அவரும் என்னை கூப்பிட மாட்டார் வாங்கன்னு, ஏன்னா எனக்கு இருக்கக்கூடிய பொருள் எனக்கு இருக்கக்கூடிய பணிகள் அது அவருக்கு தெரியும். அதே மாதிரி நானும் அவரிடத்துல போய் என்ன இன்னும் கூட மாட்டேன்னு கேட்கறது இல்லை, போகலாம் அப்படின்னு சொல்லுவேன், எஸ்ன்னுவார். அடுத்த நாளே கிளம்பிடுவோம். இந்த 50 நாளில் வாரத்திற்கு ஒரு முறை இந்த தொகுதிக்கு வந்து என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியப்ப இல்லை. எதிர்கட்சியாக இருந்தப்போ அப்படிதான், எதிர்கட்சியாக இருந்தப்போ எதிர்கட்சி தலைவருங்கிற அந்த பொறுப்பை பயன்படுத்தி நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய நாகராஜன் அவர்கள், முரளி அவர்கள், அதே போல இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கிரிராஜன் அவர்கள், இங்க இருக்கக்கூடிய கட்சியினுடைய இருக்கக்கூடிய நிர்வாகிகள், வட்ட செயலாளர்கள் எல்லாம் ஒத்துமையா இருந்து இந்த பணிகளை தொடர்ந்து ஆற்றணும். 3வது முறை இந்த தொகுதியில நான் வெற்றி பெறேன்னா அதுதான் அதுக்கு காரணம். ஆகவே பல பணிகள் நீங்க செஞ்சு கொடுத்துருக்கிறீங்க, எத்தனையோ பணிகளை செஞ்சு கொடுத்துருக்கிறீங்க, இன்னும் பணிகள் இருக்கு, இன்னும் பணிகள் இருக்கத்தான் செய்யும், அது இல்லாமல் இருக்காது. ஆக கோரிக்கை வரத்தான் செய்யும். ஆக அந்த கோரிக்கைகளை பரிசீலித்து உரிய முறையில் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அந்த உறுதி அந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். குறிப்பாக 200 அடி சாலையில் நெடுஞ்சாலைத்துறையால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மழைநீர் கால்வாய் செந்தில் நகர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தேங்கக்கூடிய மழைநீர் மேற்படி கால்வாயை மூலம் வெளியேற்றுவதில் சிரமம் இருக்கிற காரணத்தினால இப்பகுதிக்கென தனியாக மழைநீர் வடிகால்வாய் அமைக்கக்கூடிய பணிக்கு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டிருக்கு. விரைவில் அந்த பணி துவக்கப்படும். இப்பகுதியில் உள்ள குளங்களில் கழிவுநீர் தேங்குவதை பரிசீலித்து அதை உடனடியாக நிறைவேற்றுகிற அங்கிருந்து அப்புறப்படுத்துகிற இந்த முயற்சி நிச்சயமாக ஈடுபடும். இப்பகுதியில் சென்னை பெருநகர் மாநகராட்சியால் 30க்கும் மேற்பட்ட பூங்காக்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பூங்காக்கள் சொல்றப்போ எனக்கு ஒரு பெருமை, குளத்தூர் தான் அதிகமான பூங்காக்களே இருக்கு. பூங்காக்கள் மட்டும் இல்லை, நூல் நிலையமும் இங்கேதான் அதிகமாக இருக்கு, மாநகராட்சி பள்ளிக்கூடங்களும் இங்கேதான் நம்ம தொகுதி தான். ஆக எல்லாமே நம்ம தொகுதியில் தான் அதிகம், மயானம் கூட நம்ம தொகுதியில் அதிகம். எதுக்காக அதை சொல்றேன்னா அதெல்லாம் பராமரிக்கப்படுது முறையா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல குளங்கள் கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் ஆக்கிரமிப்பு விட்டு இருந்தது, அது குப்பை குளங்களாக இருந்துச்சு, அதனால பல நோய்கள் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த குளங்கள் எல்லாம் கூட தூர் எடுக்கப்பட்டு அது மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில், மக்கள் மாலை நேரங்களில் காலை நேரங்களில் நடைபயிற்சி செய்யக்கூடிய வகையில், பார்க்கு, குழந்தைகள், அந்த சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் பாராட்டக்கூடிய வகையில் அதெல்லாம் இருக்கு. ஆக நம்மை பார்த்து இன்னைக்கு பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய தொகுதியை நாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஆனால் இது பத்தாது, இன்னும் பொண்ணு வேணும். இப்போ அதிகாரம் வர கையில் இருக்கிறதுனால அதிகாரிகளை பயன்படுத்தி நிச்சயமாக எல்லா பணிகளையும் நிறைவேற்றுகிற முயற்சி நிச்சயமாக ஈடுபடுவோம். அப்புறம் எல்டிஹெச்டி பணிகள் நடைபெற்று வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். சென்னையில் எங்கும் கிடையாது, நம்ம தொகுதியில் தான் முதல் முதல்ல அந்த பணி. ஏன் தமிழ்நாட்டில் அண்டர்கிரவுண்டில் பதிக்கிற அந்த நிலையை நாம் தான் உருவாக்கியிருக்கிறோம். அது இன்னும் நிறைவடையாமல் இருக்கு, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, அதெல்லாம் சரி செஞ்சு உடனடியாக அதையும் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் உறுதி தருகிறேன். பம்பிங் ஸ்டேஷன் பணிக்கு டெண்டர் கோரப்பட்டிருக்கு. இபி சப்ஸ்டேஷன் குளோபல் டெண்டர் கோரப்பட்டிருக்கு.
விரைந்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவிச்சுட்டு, ஏற்கனவே நீங்கள் சில மனுக்களையும் கொடுத்துருக்கிறீங்க, அதையும் பரிசீலித்து படித்து பார்த்து உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நம்பிக்கையை சொல்லி, இதை நான் உறுதிமொழி சொல்லுதான் நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை, அந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த உறுதிமொழியை மட்டும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி என் முறை நன்றி செய்கிறேன். நன்றி.